ஒன்பதாம் வகுப்பு இயல் ஆறு விரிவானம் என்ற தலைப்பிலே செய்தி என்ற தலைப்பில் அமைந்துள்ள ஒரு சிறுகதை. நான் பெரும்பாலும் சிறுகதைகளுக்கு விளக்கம் சொல்லுகின்ற பழக்கம் எனக்கு இல்லை. ஏனென்றால் இதில் இதை துணைப்பாடத்திலே தான் வைப்பார்கள். ஆகையினாலே நான் மாணாக்க மாணாக்கியரிடம் சொல்லும் பொழுதே துணைப்பாடம் என்று சொன்னாலே ஆசிரியர் துணை இல்லாமல் கற்கின்ற பாடம் துணைப்பாடம்டா, ஆகையினாலே நீங்கள் படித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி முக்கியமான சில செய்திகளை மட்டும் சொல்கின்ற மரபை நான் கொண்டிருந்தேன். ஆனால் நண்பர் அன்பு தம்பி இந்த பசுமை தொலைக்காட்சியினுடைய மகேந்திர பாபு அவர்கள், ஐயா இந்த தி ஜானகிராமன் அவர்களுடைய சிறுகதை ஆசிரியர்கள் பலரும் சரி மாணாக்க மாணாக்கியரும் சரி அது சற்று கடினமாக இருக்கிறது, எங்களுக்கு விளங்க இல்லை என்று சொல்லுகிறார்கள், ஆகையினாலே இதை ஒரு பதிவாக இடுவோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன்படி நான் ஒட்டுமொத்த சிறுகதையை பற்றிய சில செய்திகளையும் சொல்லி இந்த சிறுகதையினுடைய சிறப்பையும் நான் சொல்லி முடிக்கலாம் என்று கருதுகிறேன். கொஞ்சம் நீண்ட பதிவு தான், இருந்தாலும் பரவாயில்லை. அதாவது சிறுகதை என்பது பாரதியாருடைய காலத்திலேயே தொடங்கியது. ஏனென்றால் பாரதி பல்வேறு தளங்களிலே அவன் பரிமளித்தவன், அவனுக்கு அமையாத ஒரு தளமே இல்லை. கவிதை, கட்டுரை, நாடகம், சிறுகதை, சுய வரலாறு எல்லாமே அதே எல்லாவற்றிலும் அவன் பயணித்தான். ஆக அந்த சிறுகதையினுடைய அமைப்பு எப்படி இருந்தது என்று சொன்னால், மேனாட்டு சிறுகதைகளை பின்பற்றாமல் நம்முடைய கிராமங்களிலே இருக்கின்ற பெரியவர்கள் பேசுகின்ற அந்த கதைகளைப் போல ஒரு அமைப்பிலே அவருடைய சிறுகதை அமைந்திருந்தது. ஆனால் தமிழ்நாட்டிலே ஆண்டன் செக்காவ், மாப்பசான் போன்ற வெளிநாட்டு அறிஞர்களுடைய சிறுகதைகளுடைய தாக்கத்தினாலே புதுமைப்பித்தன் போன்றவர்கள் அந்த சிறுகதையிலே அந்த தாக்கத்தை மனதில் வைத்து கொண்டு சிறுகதையை எழுதத் தொடங்கினார்கள். அப்படி எழுதத் தொடங்கும் பொழுது மணிக்கொடி என்று ஒரு பத்திரிகை, அந்த மணிக்கொடி பத்திரிகையில் தான் புதுமைப்பித்தன்லாம் எழுதினாங்க. அதற்கு பின்னாலே வந்தவர்கள் எல்லோருமே சிறுகதை என்பது ஒரு நடப்பியல் சார்ந்த ஒரு கதை, ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி அல்லது ஏதேனும் ஒரு கருத்து இதை எடுத்துக்கொண்டு சிறுகதை என்பதனாலே இந்த சிறுமை கூட்டல் கதைன்னு பிரித்து சின்ன கதை அப்படி அல்ல. அந்த கதை எப்படி என்றால் ஒரு சிறு கருவை உள்ளடக்கி இருக்கும். இப்போ நாவல்னா பெரிய கரு, இது ஒரு சிறு கருவை உள்ளடக்கியதாக அதிகமாக போனால் ஒரு 6, 7, 8 பக்கத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சிறுகதையை அமைத்தார்கள். இப்போ புதுமைப்பித்தனவர்களே அந்த சிறுகதையை பற்றி சொல்லியிருக்கிற செய்தியை உங்கள் புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. சிறுகதை என்பது என்னன்னு அதை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். சிறுகதை என்றால் கொஞ்ச பக்கங்களில் முடிந்து விடுவது என்பதல்ல, யாரும் புதுமைப்பித்தன் சொல்கிறது, இலக்கியத்தில் அது எடுத்தாளப்படும் பொருள் பற்றியது. அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. அதாவது ஒரு சிறு சம்பவம், ஒரு மனோநிலை அல்லது மனநிலை அவற்றை மையமாக வைத்து எழுதப்படுவது சிறுகதையில். சம்பவமோ நிகழ்ச்சியோ அல்லது எடுத்தாளப்படும் வேறு எதுவோ அது ஒன்றாக இருத்தல் வேண்டும். ஒரே ஒரு செய்தியை தான் அது உள்ளடக்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்து சிறுகதையில் எப்போவுமே அப்படின்னா ஒரு நாடக அமைப்பு போல ஒரு தொடக்கம், ஒரு வளர்ச்சி, ஒரு முடிவு, இந்த மூன்றும் இருக்கணும். அந்த தொடக்கம் எப்படின்னா ஆர்வத்தை ஊட்டுவதாக இருக்க வேண்டும். அதற்கடுத்து நடுவு நிலையில் அதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக விவரித்து அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன என்பது போன்ற ஒரு நிலையை அந்த சொற்றொடர்கள் உருவாக்க வேண்டும். அடுத்து முடிவு என்பது கீரா அவர்கள் தான் சொல்வார்கள், அதாவது நாதஸ்வரம் வாசிப்பவன் கடைசியில் வந்து தவிலில் ஒரு முத்தாய்ப்பு அடி அடிப்பான் அப்படி என்பது போல முத்தாய்ப்பாக அந்த சிறுகதை முடிய வேண்டும் என்று சொல்லுவார்.
இப்படி சிறுகதை எழுதியவர்கள் எத்தனையோ பேர் நம்ம நாட்டிலே உண்டு. இன்றைக்கும் இதழ்களிலே, குறிப்பாக ஆனந்த விகடன், குமுதம் போன்ற இதழ்களிலே நாம் சிறுகதைகள் வருவதை பார்க்கலாம். அதே மாதிரி சில போட்டிகள் நடத்தியும் கூட இன்றைக்கு இதழ்களிலே வருகின்றன. இன்றைக்கு உங்களுக்கு பாடமாக அமைந்திருக்கின்ற சிறுகதை திரு தி ஜானகிராமன் என்பவர் எழுதிய செய்தி என்ற தலைப்பில் அமைந்த சிறுகதை. ஏன் அந்த செய்தி என்ற தலைப்பில் என்று நான் அதை அழுத்தி சொல்கிறேன் என்றால், நீங்கள் செய்தி என்று சொன்ன உடனே கீழே ஏதோ வாசிப்பவர் அப்படின்னு பாட்டு யாரும் செய்தியை வாசிக்கிறாங்களோ நீங்கள் நினச்சிடப்படாதுங்கிறது தான். ஆக இது நியூஸ் என்று சொல்லக்கூடியதை குறிக்காது. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஆக இந்த கதையினுடைய மைய பொருளே என்னவென்றால் செய்தி என்பதுதான். ஒரு செய்தியை இந்த கதை சொல்லுகிறது என்பதுதான். ஏன்னா சிறுகதையினுடைய தலைப்பு அந்த கதை முழுமையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது சிறுகதை. உதாரணமாக திரு தனுஷ்கோடி ராமசாமி என்ற ஒரு எழுத்தாளர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் நாரணம்மா என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த நாரணம்மா என்ற கதையை பார்த்தீர்கள் என்றால், முழு மையம் அந்த மையக்கர் முழுமையுமே நாரணம்மா என்று சொல்லக்கூடிய பெண்ணை பற்றி இருக்கும். அதே போல் மாயிருளு என்று ஒரு சிறுகதை எழுதியிருப்பார். இந்த மாயிருளு என்று சொல்லக்கூடியது அவனுடைய பெயர் மட்டுமல்ல, அவனுக்கிட்ட இருக்கக்கூடிய அறியாமை என்று சொல்லக்கூடிய இருட்டு, அதான் பெரிய இருட்டு. ஆக பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு சொல்லி அடம்பிடிக்கக்கூடிய ஒரு குழந்தைய நம்ம பார்க்கிறோம். இப்படி வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், கண்ணால் பார்க்கிற சம்பவங்களை அந்த ஆசிரியர்கள் வர்ணித்து எழுதுவார்கள். அதுபோல தான் கண்ட ஒரு அற்புதமான காட்சியை இங்கே செய்தி என்ற தலைப்பிலே ஜானகிராமன் எழுதியிருக்கிறார். இப்போ ஜானகிராமனை பற்றி உங்களுக்கு ஒரு சிறு வரலாற்று குறிப்பு சொல்கிறேன். அது ஏன்னா உங்களுக்கு அது பயன்படும். எதனால் அவர் இது எழுதினாருங்கிறதுக்காக சொல்கிறேன். ஜானகிராமன் அவர்கள் 1921 பிப்ரவரி 28 தஞ்சை மாவட்டத்தில் மன்னார்குடி என்ற ஊருக்கு பக்கத்திலே தேவக்குடி என்று சொல்லக்கூடிய சிற்றூரிலே பிறந்தவர். அவர் படிப்பு முடித்த பின்னாலே பள்ளி ஆசிரியராக 10 பணியாற்றி இருக்கிறார். இதை தயவு செய்வது பாடம் நடத்துகிற ஆசிரியர்கள் கவனிக்கவும், பள்ளி ஆசிரியராக 10 அவர் பணியாற்றி இருக்கிறார். அதன் பின்பு அவர் அகில இந்திய வானொலி நிலையத்திலே பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார். ஓய்வு பெற்று அதாவது 1982 நவம்பர் 18 அவர் மறைந்து விட்டார். இவருடைய சிறப்புகள் என்னன்னு சொன்னால், அவர் எழுதிய மோகமுள், மரப்பசு, அம்மா வந்தாள் என்று சொல்லக்கூடிய நாவல்கள், அதாவது புதினங்கள் எல்லாம் மிக சிறப்பு வாய்ந்த புதினங்கள். ஏன்னா பொதுவாக நாங்கள் தஞ்சை மாவட்டத்தில் என்ன சொல்லுவோம்னா, அவரை திஜாரா அப்படி தான் சொல்லுவோம். திஜாரா என்று சொன்னால் திஜா ஜானகிராமன். ஏனென்று சொன்னால் அந்த கும்பகோணத்து வட்டத்தில் அவர் ரொம்ப புகழ் வாய்ந்த மனிதர் அவர். ஆகையினாலே அவர் எழுதிய சக்தி வைத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுகதை, அந்த சிறுகதை தான் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற தொகுப்பு. ஏனென்றால் பெரும்பாலும் சாகித்ய அகாடமி பரிசு தருவது என்பது நாவல்களுக்கு தருகின்ற பழக்கம் ரொம்ப உண்டு. ஆனால் சிறுகதையை பொறுத்தல குறிப்பிட்ட சிலர் தான் வாங்கியிருக்கிறாங்க. அந்த வகையில் கு அழகிரிசாமிங்கிறவர் 1970 வாங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி தி ஜானகிராமன் சக்தி வைத்தியத்தில் 1979 வாங்கியிருக்கிறாரு. அடுத்து ஆதவன் என்பவர் முதலில் இரவு வரும்ங்கிற தொகுப்புக்கு வாங்கியிருக்கிறாரு. அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர்ங்கிறது வாங்கியிருக்கிறாரு. மேலாண்மை பொன்னுசாமி மின்சாரப்பூங்கிறதுக்கு வாங்கியிருக்கிறாரு. நாஞ்சில் நாடன்கிறவர் சூடிய பூ சூடக்குங்கிறது வாங்கியிருக்கிறாரு. வண்ணதாசன் ஒரு சிறு இசைங்கிறதுக்கு வாங்கியிருக்கிறாரு. இப்படி சிறுகதைகளுக்கு சாகித்ய அகாடமி அங்கீகாரம் வாங்குவது என்பது ஒரு பெரும் சிறப்பு. ஏனென்று சொன்னால் அந்த சிறுகதை தொகுப்பு என்பது ஒவ்வொரு ஒரு 10 அல்லது 12 கதையோ அல்லது 15 கதைகளோ கொண்ட ஒரு தொகுப்பாக இருக்கும். அதில் ஒரு தலைப்பை அங்கே முன்னாலே வைத்து அந்த நூலை அவர்கள் வெளியிடுவார்கள். அந்த வகையில் அவர் சக்தி வைத்தியம் என்ற அந்த சிறுகதை தொகுப்புக்கு அவர் அகாடமி விருது வாங்கியிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே ஒரு அற்புதமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இவர் தஞ்சை மாவட்டத்துக்காரர். அதை ஏன் திரும்ப 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 சொல்கிறேன்னா, காரணம் இருக்குது. தஞ்சை மாவட்டத்துக்காரனுக்கு
வெற்றிலை, சீவல், காவேரி தண்ணீர், அடுத்து பன்னீர் புகையிலை, அடுத்தவனுக்கு முக்கியமானது என்ன தெரியுமா? சங்கீதம், சிற்பம், ஓவியம், இந்த நுண் கலைகளிலே தஞ்சை மாவட்டத்துக்காரர்களுக்கு இருக்கின்ற அந்த ஆவலையும் ஆசையையும் நான் நேரடியாக பார்த்து அனுபவித்தவன். ஏனென்று சொன்னால், இந்த தியாகராஜ உற்சவம் என்று சொல்லி திருவையாறில் ஒரு ஆராதனை விழா நடக்கும். உலகத்தில் எங்கெங்கு இருக்கக்கூடிய சங்கீத வித்வான்கள், அல்லது நாதஸ்வர வித்வான்கள், அல்லது சாக்ஸபோன் வித்வான்கள், இன்னும் வாய்ப்பாட்டு கலைஞர்கள், இப்படி எல்லா விதமான கலைஞர்களும் தாமே முன்வந்து மேடையேறி அவருக்கு, தியாகராயருக்கு ஆராதனை செய்கின்ற, சங்கீத ஆராதனை செய்கின்ற இடம் தஞ்சையில் இருக்கின்ற திருவையார். ஆகையினாலே பெரும்பாலும் இசையை வளர்த்த பெருமை தஞ்சை மண்ணுக்கு உண்டு. அந்த வகையிலே தான் இந்த கதையை நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போ அந்த கதையை நான் கொஞ்சம் படிக்கிறேன். கொஞ்சம் படித்தாதான் உங்களுக்கு அது விளங்கும். ஏன்னா ஒரு கதையினுடைய தொடக்கம் என்பது மிக முக்கியமாக இருக்கணும். அது தொடக்கம் சொல்கிறார் பாருங்கள். அங்கே சொல்லும் பொழுதே எடுத்தோன்னே நாகசுர வித்வான். உங்களுக்கு அந்த சொல்லாட்சியே விளங்குமான்னு தெரியல. நாகஸ்வரம்ங்கிறத இப்போ நாம் நாதஸ்வரம்னு சொல்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு எளிமையாக விளங்குறதுக்காக சொல்கிறேன். தில்லானா மோகனாம்பாள்னு ஒரு படம், அந்த படத்தை பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் வாயில் வச்சு ஊதுறார் இல்லையா, அதுக்கு பேர் தான் நாகஸ்வரம். ஏன்னா அது நாகத்தினுடைய தன்மை போல அது அமைந்திருக்கிறதுன்னு சொல்லி நாகஸ்வரம்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழில் அதுக்கு பேர் இல்லையா கேட்பான்ல பையன், கேட்பான்ல ஐயா என்ன ஐயா தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழில் பேர் இருக்கிறது, அதுக்கு பேர் பெருவங்கியம்னு பேர். ஆக நாகஸ்வரத்துக்கு தமிழில் அதுக்கு என்ன பேர்? பெருவங்கியம். ஏனென்றால் கருவிகளிலே துளைக்கருவி, தோல் கருவி, கஞ்சக்கருவி என்று பல வகையாக கருவிகள் இருக்கின்றன. நரம்பு கருவி அதன் மொத்தம் நாலே நாலு தான். அதில் இது துளைக்கருவி. அந்த துளைக்கருவியில் இது எப்படின்னு சொன்னால், ஆச்சாமரம்னு ஒரு மரம், அதை தவிர வேறு எதுலேயுமே இதை செய்ய முடியாது. அந்த ஆச்சாமரத்தை ரொம்ப நாள் பட்டு அது வைரம் மாஞ்சிருக்கணும். அந்த மரத்தை, அந்த வைரம் பாய்ந்த மரத்தை எடுத்து என்ன செய்வாங்கன்னா, உள்ளீடு நீளமாக என்ன செய்வாங்கன்னா, புல்லாங்குழல் பார்த்துருக்கீங்க இல்லையா, அது மாதிரி உள்ளீடு இல்லாமல் அதை குடைந்துருவாங்க. குடைந்து விட்டு அப்போ முன்பகுதியில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு தாமரை மலர்மா, அதாவது வட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். அந்த வட்டமாக இருக்கக்கூடிய பகுதி சற்று சுருங்கி, அதாவது பழங்காலத்தில் கூம்பு ஒலி வடிவ அந்த இது பார்த்துருப்பீங்க, கூம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த ரேடியோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒலிபரப்பக்கூடிய ஒரு கருவி. நீங்கள் இப்போ பார்ப்பது அரிது, இருந்தாலும் அந்த கூம்பு வடிவ ஒலிபெருக்கின்னு சொல்லுவாங்க. அந்த கூம்பு வடிவ ஒலிபெருக்கி போல் அது அமைந்திருக்கும். அப்படி அமைந்திருக்கக்கூடிய அமைப்பு முன்னால் இருக்கும், பின்னால் நீளமாக இருக்கும். அதில் வரிசையாக துளைகள் இருக்கும். துளைகளை அடைத்து அடைத்து வாசிப்பது தான் இந்த நாகஸ்வரம் என்று சொல்லக்கூடியது. அது ஆச்சாமரத்திலே செய்யப்பட்டிருக்கும்னு சொன்னேன். அடுத்து அதை ஊதுவதற்கு என்ன செய்வாங்கன்னா, சீவாழின்னு ஒன்று. இந்த சீவாழி என்பது நாணல் வகையை சார்ந்தது. அது பெரும்பாலும் காவிரி ஆற்றுக்கரையில் கிடைக்கும். அதை தயாரிப்பதற்கென்றே சில விற்பனர்கள் இருக்கிறார்கள். அந்த சீவாழியை கொண்டு வந்து பச்சையாக கொண்டு வந்து அதை கொஞ்சம் நிழல்லையே உணர்த்தி நுனியில் வந்து நன்றாக நூலால் கட்டி அதை அழுத்தி அவர்களுடைய அந்த ஸ்தாயிக்கு ஏற்றவாறு, அதாவது அந்த சுதின்னு சொல்லுவாங்க, அந்த சுதிக்கு ஏற்றவாறு, ஒன்றரை கட்ட சுதி, ரெண்டரை கட்ட சுதி, மூன்றரை கட்ட சுதி, அந்த சுதிக்கு ஏற்றவாறு அவர்கள் அந்த சீவாழியை தயாரித்திருப்பார்கள். அதை வாங்கி இந்த நாதஸ்வரத்தில் பொருத்தி அதை ஊதுவார்கள். அடியேன் இந்த காட்சியெல்லாம் நான் சிறு வயதிலிருந்து பார்த்திருக்கிறேன். ஏன்னா மிகப்பெரிய நாதஸ்வர வித்வான்களாக இருந்த ஷேக் சின்ன மௌலானா என்பவருடைய நாதஸ்வரத்தை கேட்டிருக்கிறேன். அதுபோல மதுரை சேதுராம் பொன்னுச்சாமி அவர்களுடைய நாதஸ்வரத்தை கேட்டிருக்கிறேன். அவங்க தான் தில்லானா மோனாம்பாள் என்ற படத்திலே வாசித்தவர்கள் அவங்க தான். அதுபோல கோட்டூரார் என்று சொல்வார்கள், திருப்பாம்புரம் சகோதரர்கள் என்று சொல்வார்கள். அதுபோல சின்னமனூரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாதஸ்வர வித்வானாக இன்றைக்கு திகழ்பவர் கார்த்திக் என்று சொல்லக்கூடிய கார்த்திகேயன் என்பவர் இன்றைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு
நாதஸ்வர கலைஞர். ஏனென்றால் அந்த அவர் சிறு பையனாக இருக்கும் பொழுதே அவரை நான் வாழ்த்து பேசியிருக்கிறேன். ஏனென்றால் அந்த நாதஸ்வர உயரம் கூட இல்லாத நிலையில் அவர் அந்த நாதஸ்வரத்தை கற்றுக்கொண்டார் என்று நான் மேடையில் பேசிய அனுபவமெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அப்படிப்பட்ட நாதஸ்வரம், ஏன்னா அப்போ தான் உங்களால் ரசிக்க முடியாதுக்காக சொல்கிறேன். அந்த நாதஸ்வர வித்வான் ஒற்றை மாட்டு வண்டியிலிருந்து இறங்கி, ஏன்னா தஞ்சாவூர் பக்கமெல்லாம் இந்த ஒத்த மாட்டு வண்டி வில்லு வண்டி யார்கிட்ட இருக்குன்னு சொன்னால் பெரிய வசதியான பண்ணையார்கள்ட்ட தான் இருக்கும். ஏன்னா எல்லோரும் வில்லு வண்டி வச்சுருக்க மாட்டாங்க, ரொம்ப வசதியானவங்க தான் வச்சுருக்காங்க. அவங்க தான் இந்த சங்கீதங்களை ரொம்ப ரசித்து கேட்பாங்க. ஆகையினாலே அந்த காலத்தில் நீங்கள் நாதஸ்வர வித்வான்கள் பெரிய சங்கீத வித்வான்கள் வருவதாக இருந்தால் அவங்கள வரவேற்பதற்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த ரயில் அடிக்க என்ன பண்ணணும்னா ஒத்த மாட்டு வண்டி அனுப்பணும். அந்த மாட்டு வண்டியில் அவங்க வருவாங்க, பின்னால் அவங்களுடைய இசைக்குழு வரும். ஆக அவருக்கு மட்டும் தனியாக ஒரு வண்டி, இசைக்குழுவுக்கு ஒரு தனியாக ஒரு வண்டின்னு. அப்படி நாதஸ்வர வித்வான் ஒற்றை மாட்டு வண்டியிலிருந்து இறங்கி வக்கீல் வீட்டுக்கு நுழைந்தார். அந்த வக்கீல்லாம் யார், இந்த நாதஸ்வரத்தை ஏற்பாடு பண்ணவர். அந்த ஏற்பாடு பண்ணவர் அனுப்பிச்சு விட்ட வண்டியில் வந்து இறங்குறாரு. அடுத்து மகன் தங்கவேலும், மகன் தங்கவேலாம் யாருன்னா அந்த நாதஸ்வர வித்வானுடைய மகன் தங்கவேலு. அவனும் அப்புறம் வாத்தியங்களை தூக்கி கொண்டு ஒத்துக்காரன், ஒத்துக்காரன் சொன்னால் என்ன அர்த்தம்னா தவில் வாசிப்பவங்க, அடுத்து பக்கவாத்தியமாக இருக்கக்கூடிய அந்த ஜால்ரா தட்டுறவங்க, அடுத்து வாயில் வந்து அந்த இப்பொழுது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சுதிக்கு சுதி பெட்டியே வச்சுருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் நாதஸ்வரம் போன்ற வடிவத்திலேயே வைத்து கொண்டு ஊன்னு ஊதிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பேர். இப்படி எல்லாம் ஆக பக்க மேளங்களை தான் அப்படி சொல்கிறது. அந்த பக்க மேளங்கள் எல்லாரும் பின்னால் அவங்கவங்க கருவியை தூக்கிட்டு பின்னால் வர்றாங்க. பெரிய ஹால், ஏன்னா அவர் வக்கீல் பெரிய பண்ணையார், பெரிய ஹால். வாசலிருந்தே அவரை கையை பிடித்து அழைத்து போன வக்கீல், ஏன்னா அப்படி சங்கீதக்காரர்களை மதித்தால்தான் அவர்கள் அங்கே செல்வார்கள்ங்கிறது. அப்போ போதும் ஐயோ வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கையை பிடிச்சி அழைச்சிட்டு உள்ளே போகிறார். உள்ளே குழுமி இருந்த கோஷ்டியை ஒவ்வொருவராக அறிமுகப்படுத்தினார். ஏற்கனவே அங்கே வெளிநாட்டிலிருந்து சில சங்கீத வித்வான்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க வாசிப்பது மேனாட்டு சங்கீதம். அந்த மேனாட்டு சங்கீதத்தை வாசிப்பவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் உள்ளே ஒரு 10-15 பேர் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். ஒருத்தர் இவர் அறிமுகம், என்ன இவர் தாங்க பிளி போல்கா போல்ஸ்கா, இந்த சங்கீத கோஷ்டியுடைய தலைவர். ஏன்னா சுற்றி ஒரு 10-15 பேர் இருக்காங்க. அவங்க மேனாட்டு இசைக்கருவிகள், அந்த இசைக்கருவிகளை வைத்துக்கூடிய ஒரு வாத்திய கோஷ்டி. அந்த வாத்திய கோஷ்டிக்கு தலைவராக இருக்கிறவர் தான் பிலிப் போல்ஸ்காங்கிறவர். அவரை அறிமுகப்படுத்துகிறார். அப்படின்னு சொன்னோடனே ஓஹோ, ஏற்கனவே இவரை பற்றிய பேச்சு வக்கீலுக்கு நாதஸ்வர வித்வான் நடந்திருக்கு. அப்போ நாதஸ்வர வித்வான் சொல்கிறார், ஓ நிறைகுணம்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா என்று வக்கீலை பார்த்தார். ஏன்னா நிறைகுடம் அப்படின்னு சொல்லும்போதே என்ன அர்த்தம், அந்த இடத்துல அந்த போஸ்கா என்பவர் வந்து மிகப்பெரிய சங்கீத வல்லுநர், அவ்வளவு கற்றிருந்தும் மிகுந்த அடக்கத்தோடு இருப்பவர். ஏன்னா நிறைகுடம் தழும்பாது அப்படிங்கிறத தான், ஏன்னா அவ்வளோ படித்தவருங்க, அவ்வளோ தெரிஞ்சவருங்க, அவ்வளோ நாட்டு சங்கீதம் தெரிஞ்சவருங்க அப்படின்னு அவரை பற்றி சிலாகித்து பேசி அவரை பற்றி அறிமுகப்படுத்தி வைத்ததுனாலே ஓ நிறைகுடம் சொன்னீங்களே அவர் தானா அப்படின்னு சொன்னார். இருக்கு இருக்கு சரியான வார்த்தை, கண்ணை பாருங்க, முகம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. போஸ்காவுக்கு பிறகு கூட வந்திருந்த 20-25 பேருக்கும் வக்கீல் என்ன பண்ணார், இந்த வித்வானை அறிமுகப்படுத்துகிறார். யார, நாதஸ்வர வித்வானை அறிமுகப்படுத்துகிறார். அறிமுகப்படுத்தி முடித்தோடனே மேலே ஏறி உட்காந்து உடனே என்னது சங்கீத கச்சேரி தொடங்குது. மேலே ஏறி உட்காந்து ஒத்துக்கார ஆரம்பித்தான். என்ன முதல்ல எப்பொழுதுமே சுதி தான் முதல்ல, ஏன்னா சுதி மாதா லயம் பிதா என்பதான் சங்கீத வார்த்தை. ஆக சுதிக்கு தகுந்தாற் போலத்தான் அவர்கள் இசைக்கணும், அல்லது தனக்கு ஏற்ற சுதியை அவர்கள் அதில் கூட்டி வைத்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் சுதி பெட்டி இப்போ வச்சுருக்கிறாங்க. ஆக ஒத்துக்காரன் ஆரம்பித்ததும் ஓலையை சரி பண்ணி கொண்டார். ஓலைங்கிறது இங்கே சீவாழி, சீவாழியை சரி பண்ணிட்டார். அதுதான் என்ன பண்ணா பி பி அப்படின்னு ஊதுவாங்க, ஊதி பார்ப்பாங்க. ஊதி பாட்டு தங்கவேலு மேடைக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டான். யார், பையன் பின்னால் உட்கார்ந்துக்கிட்டான். நாட்டை அப்படிங்கிற ஒரு ராகம், ஏன்னா இந்த ராகம்னு தெரிஞ்சாதான் ஆசிரியர்களோ மாணவர்களோ அதை ரசிக்க முடியும். இந்த நாட்டை என்று சொல்லக்கூடிய ராகத்தை கம்பீரமாக ஓர் ஆலாபனம் செய்து கீர்த்தனையை தொடங்கினார்.
அதாவது எப்பொழுதுமே நாதஸ்வரக்காரர்கள் அதாவது வாசிக்க தொடங்கும் பொழுது என்ன செய்வார்கள் சொன்னால், முதல்ல வாதாபி கணபதி பஜேகம் என்று சொல்லக்கூடிய அந்த பாடலை பாடுவார்கள். பாடி அடுத்து என்ன செய்வாங்க, தியாகராய கீர்த்தனைகள் பாடுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் சங்கீத மும்மூர்த்திகள் என்று சொல்லும் பொழுது யாரெல்லாம்னா முத்துசாமி தீட்சிதர், தியாகராஜ சுவாமிகள், அதுக்கடுத்து சியாமா சாஸ்திரிகள், இந்த மூன்று பேரையும் சங்கீத மும்மூர்த்திகள் என்று சொல்வது வழக்கம். இந்த மூன்று பேர் பிறந்ததுமே திருவாரூர் தான். இந்த மூன்று பேர் பிறந்ததுமே திருவாரூர் தான். ஆனால் தியாக பிரம்மம் மட்டும் திருவாரூரை விட்டு திருவையாருக்கு குடிபெயர்ந்தார். ஏன்னா அவங்க அப்பா பேர் ராமபிரம்மம்னு பேர். அந்த ராமபிரம்மம் தஞ்சாவூரில் சரபோஜி மகாராஜாவுடைய அரசவையில் அவர் சங்கீத வித்வானாக இருந்ததுனால அந்த குடும்பம் தஞ்சைக்கு குடிபெயர்ந்து அவர்களுக்கு திருவையாறில் நிலங்களெல்லாம் கொடுத்து நாள்தோறும் ராமபிரம்மம் அங்கே போய் பாடல் பாட வேண்டும் என்ற ஒரு அமைப்பு. அப்போ அங்கே தான் திருவையாறில் போய் வளர்ந்தார் யார், தியாகேசர் என்று சொல்லக்கூடிய தியாகராஜ பிரம்மம். ஏன்னா அவரை பற்றி செய்தி வரப்போகுது, அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இவ்வளோ முன்னுரை சொல்கிறேன். அதனால் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பாடி முடிச்சுட்டு நாட்டை அப்படிங்கிற ஒரு ராகம், அந்த ராகத்தை என்ன செய்கிறதுன்னா ஆலாபனம். ஆலாபனம்னு சொன்னால் அதாவது அந்த பாடல் வரிகளை சொல்லாமல் அந்த ராகத்தினுடைய எல்லைகளை அப்படியே கொண்டு செல்வது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது மழை பொழியும் பொழுது சிறு தூறலில் தொடங்கி அப்புறம் சட 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 சடன்னு பெஞ்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறு தூறலில் முடிஞ்சு என்றால் எப்படி ஒரு அழகு இருக்குமோ, ஒரு அமைதி இருக்குமோ, அதுபோல அவர்கள் ஆலாபனை என்று சொன்னால் அந்த ராகத்தினுடைய பரப்பு என்னவோ, அந்த ராகத்தினுடைய விரிவு என்னவோ அதையெல்லாம் பாடிக்கொண்டு வருவார்கள். அது மிகப்பெரிய சுகத்தை தரும். எதற்கு சுகத்தை தரும் என்றால் ஆன்மாவுக்கு சுகத்தை தரும். அதை புரிந்தவர்கள் தலை அசைப்பார்கள், என்றெல்லாம் சொல்லி அதை பாராட்டுவார்கள். அந்த பாராட்டு தான் அந்த சங்கீத வித்வானுக்கு அந்த இடத்திலே மிகப்பெரிய பரிசாக இருக்கும். இன்றைக்கும் மேடையில் பேசுபவர்கள் பேசி வந்த உடனே கீழே கேட்பாங்க, என்னங்க நல்லா பேசணும்னா பின்னிட்டேங்க அப்படின்னா அன்னைக்கு அவருக்கு போக்குவரத்து கூட ரூபா தர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவார். அது மாதிரி தான் ஆக நாட்டை என்ற ராகத்தை பெரிய ஆலாபனம் செய்து கீர்த்தனையை தொடங்கினார். கீர்த்தனை என்றால் என்ன தெரியணும் இல்லையா? கீர்த்தனை என்பது ஒரு இசைப்பாடல் வகை. அதில் எப்படின்னா இருக்குன்னா பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்ற மூன்று விதமான அமைப்பு இருக்கும். ஆக பல்லவியை தொடங்கி அந்த பல்லவி திரும்ப திரும்ப பாடுவார்கள், அப்புறம் அனுபல்லவி, அப்புறம் சரணம் என்று இருக்கும். இங்கே பெரும்பாலான அந்த வாத்தியக்காரர்கள் அல்லது நாதஸ்வரக்காரர்கள் யாருடைய பாடலை அல்லது யாருடைய கீர்த்தனை அதிகமாக பாடுவார்கள் என்றால் தியாகராஜருடைய கீர்த்தனையை தான் பாடுவார்கள். அப்போ இவர் அந்த நாட்டையை வந்து ஆலாபனம் செய்கிறார் நாதஸ்வரக்காரர். அப்போ போல்ஸ்காவின் முகத்தில் புன்முறுவல் தவழ்ந்தது. ஏன்னா அவர் புரிந்தது இது நாட்டைங்கிற ராகம், அதை தொடங்கிட்டாருன்னு. விழி மேலே செருகி இருந்தது. அப்படின்னா அந்த ராகத்தை அவ்வளோ ரசிக்கிறாருன்னு அர்த்தம். அப்புறம் அமிர்த தாரையாக பெருக்கெடுத்த நாத பொழிவில் அவன் தன்னை இழந்து விட்டான் போல் தோன்றிற்று. நாதம் அவனுடைய ஆன்மாவை காணாத லோகங்களுக்கும் அனுபவங்களுக்கும் இழுத்து சென்றது போல் தோன்றிச்சு. இது இப்படி தான் படிக்கணும். ஏன்னா அந்த ராகம் அவனை அப்படியே எங்கே அந்த ஆன்மாவை அப்படியே அசைக்குது. அசைத்து அப்படியே அவன் காணாத எந்த உலகத்துக்கோ அதை அசைத்து கொண்டு போகிறது. சளைத்து போய் ஆற்றலோடு ஆற்றோடு போகிறவனை போல. அதாவது நீச்சல் அடித்து பார்க்குறான், எதிர்த்து போக முடியல. அந்த தண்ணீர் எப்படி போகுதோ அது மாதிரி, அதான் நீர்வழி படும் புனை போல்னு சொல்கிறான் இல்லையா, அது மாதிரி அந்த தண்ணீர் வழியில் செல்கின்ற அந்த மிதவை போல அந்த ராகத்தின் வழியே அவன் மிதக்கிறான் அந்த வெளிநாட்டுக்காரன். அப்படி இப்படி இஷ்டப்படி வெள்ளம் தன்னை அடித்து போகும்படி விட்டுவிட்டானவன். சரி என்னதான் ஆகட்டும் சொல்லி இஷ்டப்படி அது போகட்டும், ஏன்னா அந்த ஆலாபனை அவன் நிப்பாட்டிடக்கூடாதே. இன்னும் போகட்டும், இன்னும் போகட்டும், இன்னும் வாசிக்கட்டும், அந்த நாட்டையினுடைய விரிவு இன்னும் விரியட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். சட்டென்று நாதம் நின்றது.
போஸ்காவின் கண் இன்னும் அந்த அனுபவத்தில் திளைத்து கொண்டிருந்தது. மேலே சிறகிய விழிகள் கீழே இறங்கி பார்க்க ஒரு நிமிஷம் ஆயிற்று. டையும் கால் சட்டையுமாய் சப்பளம் கட்டி அமர்ந்திருந்த அந்த கூட்டம், யாருடைய கூட்டம், போஸ்கான் கூட்டம், அசையாது பார்த்து கொண்டிருந்தது. அத்தனை பேரும் அந்த ராக லயத்திலே மூழ்கி போயிருந்தார்கள். ஆகையினாலே, ஐயா ஒரு சின்ன சோதனை வைக்கப் போகிறேன் என்றார் வித்வான். யாரை பார்த்து? வக்கீலை பார்த்து. ஏன்னா அவர் தான் கூட்டு வந்தது. என்ன அப்படின்றார்? பாருங்களேன் அப்படின்ற. வக்கீல் ஒன்றும் புரியாமல் அவரை பார்த்தார். என்னடா ஒரு சோதனை என்றாரு, அவனும் புரியாமல் பார்க்குறார். உடனே என்ன பண்ணுறாரு, அந்த சங்கீதத்தில் பாடல்களை பாடுவதற்கு முன்னாலே அதில் வரக்கூடிய அந்த சரளி வரிசைன்னு சொல்லுவாங்க, அதாவது ச ரி க ம ப த நி, இந்த ஏழு சுரங்களையும் அப்படியே அதை என்ன பண்ணுறதுன்னா முன்பின்னாக மாற்றி இசையமைப்பது வழக்கம். அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் பாட்டு கூறுவாங்க. அப்படி வரும்போது தசரிமா மா தசரி மா மா அப்படின்னு ஆரம்பித்தார். அப்போ அப்படி சொல்லும்பொழுதே இது சாமராகம் என்று அடையாளம் கண்ட வக்கீல். ஏன்னா முதல்ல நாட்டையில் பாடினார்னு சொன்னேன், இப்போ இங்கே சாமான ஒரு ராகம், அந்த ராகம் என்று கண்டவன் அந்த செய்துக்கு தெரிந்து கொண்ட வக்கீல் என்ன பண்ணார், வைத்தகன் எடுக்காமல் பார்த்தார். ராகம் கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்து கொண்டிருந்தது. நடுநிசியில் தோட்டத்தில் மலர்ந்து மனத்தை பெருக்கும் அமைதியான மனத்தை வீசும் பவழமல்லிகை நினைவு அவர் உள்ளத்தில் தோய்ந்தது. என்ன நடு ராத்திரியில் பவழமல்லி பூத்திருந்தா அது ஒரு மாதிரி கம 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 கமன்னு எல்லா இடத்துலையும் வாசனை பரவும். அதுவும் அந்த பனிக்காலத்தில் அந்த பவழமல்லி தான் அந்த காலத்தில் தான் பூக்கும். அப்படி பூக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த தெரு ஊரங்கும் அப்படியே நறுமணம் பரப்பி இருக்கும். அதுபோல ஆக அவரது தலை அங்கும் இங்கும் விட்டு விட்டு வரும் அந்த மனத்திற்கு இசைவாக அசைந்து கொண்டிருந்தது. ராகம் வளர்ந்து கொண்டிருந்தது. என்ன ராகம்? சாமாங்கிற ராகம். யாரோ கையாற்றுறது மாதிரி இருந்தது. திரும்பி பார்த்தார் வக்கீல். யார்? வேற யாரும் இல்லை, போஸ்கா தான். அவன் உடல் ராகத்தோடு இசைந்து அசைந்து கொண்டிருந்தது. இரண்டு கைகளையும் எதையோ வாங்கி கொள்வது போல் நீட்டி கொண்டிருந்தான். ஏன்னா சங்கீதத்தை ரசிக்கிறவன் முன்னால் உட்காந்து அப்படி கையை நீட்டி அப்படின்னு சொல்லி அப்படியே தன்னை மறந்து அதை லைத்து போய் கேட்பான். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் அந்த சங்கீத மேடைகளில் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஏதோ என்னால் முடிந்த அளவுக்கு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணி சொல்கிறேன். ஆகையினால முகத்தில் ஒரு புன்சிரிப்பு, சன்னதம் வந்தவன் மாதிரி அந்த முகம் நினைவிழந்து எங்கேயோ ஆகாசத்தை பார்த்துக்கிட்டு இருந்தது. திடீர்னு உட்கார்ந்தவன் எழுந்துட்டான். கையை நீட்டியபடியே நின்று கொண்டு மெல்லிய காற்றில் அசையும் சம்பங்கி மரம் மாதிரி ஆடினான். ராகம் இன்னும் வளர்ந்தது. இது சாமராகம். நின்று கொண்டிருந்தவன் அடி எடுத்து வைத்தான். கைகளை நீட்டி ஏந்தி கொண்டே அடி எடுத்து வைத்தான். நடந்து நடந்து மேடை முன் வந்ததும் மெதுவாக முழந்தாளிட்டு உட்கார்ந்து கொண்டான். கையை மேடை ஓரத்தில் வைத்து முகத்தை புதைத்து கொண்டான். அப்படியே நாதஸ்வரத்வான் வாசிக்கிறாரு, மேடை இப்படி இருக்கு, முகத்தை வச்சு அப்படியே முழங்காலிட்டு முகத்தை வச்சுக்கிட்டான். என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்லணும். ஏன்னா வெளிநாட்டுக்காரர்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவர்கள் இறைவனை வழிபாடு செய்யும்பொழுது முழந்தாளிட்டு தான் வழிபாடு செய்வாங்க. அப்படி முழந்தாளிட்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த முகத்தை கொண்டு போய் அந்த பீடத்தில் இப்படி வைத்து அவர்கள் அந்த இறைவனை வழிபடுவது பழக்கம். அந்த வழக்கத்தின்படி அவர் வாசித்த அந்த வாசிப்பையும் அந்த ராகத்தையும் ரசித்து அவன் இறைவனை வணங்குவது போல வணங்கினான் என்பதைத்தான் இங்கே முழந்தாளிட்டு மேடையிலே முகத்தை வைத்தார்னு சொல்கிறார். ஓர் எட்டி எட்டி வித்வானுடைய கையை பிடிச்சார். கெஞ்சுகிறார் போல ஒரு பார்வை. ஏன் அப்படின்னா, இந்த ராகத்தை அவர் நிப்பாட்டிடக்கூடாதுங்கிறது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, வேறு ஒன்றும் வாசிக்காதீர்கள், என் உயிர் போய்விடும் போல் இருக்கிறது, வேறு வேண்டாம். என்ன அர்த்தம்? இங்கிலீஷில் சொல்ல ஒன்ஸ் மோர், நல்லா பிடிச்சி போச்சுன்னா ஐயோ ப்ளீஸ் ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் அப்படி பண்ணல. ஏன்னா அது பிடிச்சி போகுது. அதனால் திரும்பவும் திரும்பவும்ங்கிற அதை விட்டு திரும்ப சொல்லுங்க, திரும்ப பாடுங்கிற மாதிரி அவர் அப்படி எந்த என்ன பாட்டைத்தான் பாடினார். இதுதான் அந்த செய்தி. இந்த தலைப்பு இதுதான், இதுதான் செய்தி. என்ன பாட்டை அவர் பாடினார், ஏன் அதை அவ்வளோ ரசித்தார் அப்படிங்கிற செய்தி தான் எங்கள் முக்கியம். தியாகராஜ கீர்த்தனையில் ரொம்ப அருமையான கீர்த்தனை.
இதை நான் பிள்ளைகளுக்காக சொல்லலை, ஆசிரியர்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா தியாகராஜ கீர்த்தனை தெலுங்கிலே அமைந்தது. காரணம், அவருடைய தாய்மொழி தெலுங்கு, ஆகையினால் தெலுங்கிலே அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் அவர் கேட்ட இசையெல்லாம் தமிழ் இசை. நீங்கள் அதை தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அப்போ அவர் தெலுங்கிலே பாடியிருக்கிறாரே, அப்படி என்றால் இந்த இசை தெலுங்கு இசையா? இல்லை, முழுக்க முழுக்க தமிழ் இசை, கர்நாடக இசை. கர்நாடகம்னாலே என்ன அர்த்தம்னா பழமைன்னு அர்த்தம். பழமையான இசையே தமிழ் இசை தான். அப்போ தமிழ் இசை எங்கே பிறந்தது என்று சொன்னால், சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்திலேயே இசை பிறந்திருக்கிறது. ஆடமை குயின்ற அவிர்துளை மருங்கில் கோடைய வழி குழலிசையாக, கணக்கலைக்கும் கடுங்குரல் தூம்போடு மலைப்பூஞ்சாரல் வண்டை யாழாக, இன்பல் இமிழிசை கேட்டு மகிழ் சிறந்து மந்தி மருள்வன நோக்கும், கலைவளர் அடுக்கத்து இயலி ஆடுமையில் நனவு புகு விரலியில் தோன்றும் நாடன்னு கபிலர் இசையை பற்றி அங்கேயே சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே இசை மரபு என்பது நம்முடைய தமிழ் இசை மரபு தான். அதே மாதிரி தியாக ஈரம் வளர்ந்தது தெலுங்குனாதான், ஆந்திராவிலேயோ கர்நாடகத்திலோ அவர் வளர்ல. நல்ல காவிரியாத்து கரையில் அவர் வளர்ந்தார். பிறந்ததும் திருவாரூரில் பிறந்தார். அவர் காதில் கேட்டதெல்லாம் தேவார இசைகளும் திருமுறை பண்களும் தான் அவர் கேட்டார். ஆனால் அவர் தாய்மொழி தெலுங்காக இருப்பதனாலே அவர் தெலுங்கிலே எழுதினார் என்ற குறிப்பையும் ஆசிரியர்கள் தெரிந்து கொள்க. ஆக பண்களிலே இசைகளிலே மூத்த பண் எது என்று சொன்னால் தமிழ் பண் தான். அதுவும் நிலத்திற்கேற்ப பண்களை அமைத்தவன் தமிழன். குறிஞ்சிப்பண் என்று சொல்லியோ, முல்லைப்பண், சாதாரிப்பண், நெய்தற்பண் என்பதெல்லாம் பண்களை வைத்து நிலத்தை அமைத்தவன் தமிழன் என்பதை இந்த இடத்திலே நீங்கள் உங்களுடைய கவனத்திலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி முழுக்க முழுக்க இதெல்லாம் ஆசிரியருக்காக பதிவு. அந்த தியாகராஜ கீர்த்தனையை நான் பாட இயலாது, படித்துறேன். சாந்தமு லேக சௌக்கியமு லேத்து, சாந்தமு லேக சௌக்கியமு லேத்து, சாரச தளநயன சாரச தளநயன, தாந்து நீ கைன வேதாந்து நீ கைன, சாந்தமு லேக சௌக்கியமு லேத்து, சாரச தளநயனா, தார சூத்துல தன தானியமு நுண்டின, சாரகு ஜப தப சம்பத் கல்கின, சாந்தமு லேக சௌக்கியமு லேது, யாகாதி கர்மமு லன்யமு சேசின, பாகுக சகல ஹிருத்த பாவமு தெளிசின, சாந்தமு லேது சௌக்கியமு லேது, ஆகம சாஸ்திரமு அந்நியு ஜதினவின, பாகவது லசுனு பாகுக வேறைன, சாகமுலேக சௌக்கியமுலேது, ராஜாதி ராஜ ஸ்ரீ ராகவ ஸ்ரீ ராகவ, ராஜாதி ராஜ ஸ்ரீ ராகவ, தியாகராஜ வினுத சாது ரட்சக தனகுப, சாந்தமுலேக சௌக்கியமுலேதுக. இதுதான் பாட்டு. இந்த பாட்டில் இப்போ உங்களுக்கு பொருள் புரியாது, அதுக்காக பொருளையும் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, தியாகராஜர் முழுக்க ராமனையே பாடினார். அவர் ராமனை பாடுவதை தவிர மனிதனை பாடுவதே இல்லை என்ற விரதம் கொண்டவர். ஆகையினாலே ராமனை பல்வேறு விதமாக வர்ணித்து வர்ணித்து பாடியிருக்கிறார். ஏறத்தாழ இராமாயணத்தில் இருக்கின்ற அத்துணை கருத்துக்களும் தியாகராஜ கீர்த்தனையிலே வருவதை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, பல கோடி தடவை அவர் ராம ஜெயம் ராம ஜெயம் என்று எங்கே திருவையாற்றில் இருக்கின்ற அந்த திருக்கோவில் இருக்கிறதல்லவா, ஐயாரப்பர் கோவில், அந்த ஐயாரப்பர் கோவிலிருந்து கோடிக்கணக்கான முறை ராமநாமத்தை அவர் எழுத, அந்த இடத்திலே ராமனே முழு உருவத்தோடு ராமன் லட்சுமணன் சீதை அடுத்த அனுமன் இந்த நான்கு பேரும் அவருக்கு நேரடியாக காட்சியளித்தார்கள் என்ற ஒரு குறிப்பு உண்டு. ஆகையினாலே தான் மற்ற பாடல்களை விட கீர்த்தனைகளை விட தியாகராஜ கீர்த்தனை ஆராதனையாக பாடுகிற பழக்கம் சங்கீத வித்வான்களுக்கு உண்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த இதெல்லாம் செய்தியெல்லாம் புரிஞ்சால் தான் உங்களால் இதை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆகையினாலே தான் இங்கே என்ன சொல்ல வர்றாரு, ஆரை பார்த்து ராமனை பார்த்து சொல்கிறார். அதாவது என்ன சொல்கிறாரு, சாரச தள நயன, நயனம்னா கண்ணுன்னு அர்த்தம். சாரச தளம், சாரச தளம் சொன்னால் தாமரை, தாமரை போன்ற கண்களை உடைய ராமா. ஏன்னா ராமனும் கிருஷ்ணனும் ஒருத்தன் தான், கிருஷ்ணாவதாரம் தான் இங்கே ராமாவதாரம், ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம், ஆக ரெண்டு ஒன்று தான். ஆக தாமரை
போன்ற கண்களை உடைய ராமா மனதில் அமைதி இல்லை என்றால் சுகம் இல்லை. இதுதான் முக்கியமான செய்தியதான். சாந்தமும் லேக சௌக்கியமும் லேத்து. சௌக்கியமுன்னா சுகம், சாந்தம்னா என்ன மன அமைதி. அதனால தான் வேத மந்திரங்கள் உச்சரிப்பவர்கள் கடைசியில் சொல்லும்போது ஓம் சாந்தி 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 அப்படிம்பாங்க. காரணம் அந்த மன அமைதி இல்லை என்றால் எதுவும் சுகமே கிடையாது. ஆகையினாலே புலன்களை அடக்கிய துறவிகளும் மனைவி மக்களோடு வாழ்கின்ற இல்லறத்தான் என்றாலும் எந்த நேரமும் ஜபம் தியானம் செய்பவனாக இருந்தாலும் அமைதி இல்லாவிட்டால் என்ன பயன்? யாகம் முதலிய வழிபாடுகள் செய்தாலும் அனைவரின் உள்ள கருத்துக்களை அறிந்திருந்தாலும் வேத சாஸ்திரங்களை கற்று பாகவதர் என்ற புகழ் பெற்று இருந்தாலும் சாந்தம் இல்லாவிட்டால் பயனில்லை. மன்னாதி மன்னனான ஸ்ரீராமனே, ஸ்ரீ தியாகராஜனால் வணங்கப்படும் மூர்த்தியே, நல்லவர்களை பாதுகாப்பவனே, சாந்தம் இல்லை என்றால் இங்கே சௌக்கியம் ஏதையா என்று சொல்லி இந்த பாடலை பாடுகிறார். இதில் ரொம்ப முக்கியமான செய்தி என்னவென்றால் சாந்தம், மன அமைதி. இதுதான் அவர் சொல்ல வர்ற செய்தி. இந்த மன அமைதி என்ற ஒன்றை பெறுவதற்கு இந்த மனிதன் எத்தனை போராட்டம் போராடுகிறான் வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். அந்த காலத்தில் போய் காட்டிலே போய் தவம் செய்தேன்கிறான், நாலு வகையான வாழ்க்கை வாழ்ந்தேன்கிறான், பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் என்று சொல்லுகிறான். ஆனாலும் எங்கே தேடியும் அவனுக்கு என்ன கிடைக்கவில்லை? மனம் அமைதி கிடைக்கவில்லை என்கிறான். ஆக மன அமைதிதான் உண்மையான வழிபாடு. இதை மொழியே தெரியாத ஒரு ஆங்கிலேயன் தெரிந்து கொண்டான் என்பதுதான் இங்கே செய்தி. அவனுக்கு இந்த பாடல் புரியாது, பாடலுடைய பொருள் புரியாது. எப்படி தெலுங்கில் பாடணும்னு நமக்கு புரியலையோ அது மாதிரி அவனுக்கு அந்த பாடல் புரியலை. ஆனால் சங்கீதத்திற்கும், அதாவது இசைக்கும் ஆச்சுங்களா, இசைக்கு என்று அதே மாதிரி நாட்டியத்திற்கென்று மொழி தேவையில்லை. ஆக நாட்டியத்திற்கும் சங்கீதத்திற்கும் மொழி ஒரு ஊடகமே தவிர அங்கே வருகின்ற செய்திகளை மொழி அறியாதவனும் புரிந்து கொள்ளலாம். இப்படி அதே மாதிரி நாட்டியத்தில் அப்படின்னா கண்கள்னு புரிஞ்சுக்குவான், இப்படின்னா மான் என்று சொல்லுவான். அந்த முத்திரைகளை வைத்து நாட்டியத்தை புரிந்து கொள்வான். அதுபோல் சங்கீதத்தில் அவன் எந்த எல்லைக்கு போகிறான் என்பதை ஒரு சங்கீதக்காரனாக எந்த நாட்டு சங்கீதம் கற்றவனாக இருந்தாலும் அவனால் புரிந்து கொள்ள முடியும். எப்படின்னா சாஸ்திரிய சங்கீதம் என்று சொல்லக்கூடிய கர்நாடக சங்கீதத்தை ஒரு இந்துஸ்தானிக்காரன் கற்றுக்கொள்ள முடியும். அந்த இந்துஸ்தானி ராகத்தை இங்கே இருப்பவர்களால் அனுபவிக்க முடியும். அதே மாதிரி வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய செவ்வியல் இசை, நான் வார்த்தையை கவனிக்கிறீங்க, செவ்வியல் இசை கிளாசிக் சாங், அந்த எங்கே இருந்தாலும் செவ்வியல் இசை செவ்வியல் இசைதான். அந்த செவ்வியல் இசையை மொழி புரியாவிட்டாலும் அவனால் அனுபவிக்க முடியும் என்ற செய்தியைத்தான் இங்கே சொல்ல வருகிறார். ஆகையினால தான் இங்கே செய்தின்னு சொல்கிறார். அப்போ வக்கீல் அதை மொழிபெயர் சொன்னார். என்னது என்ன தோன்றிற்று என்று கேட்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறார். உடனே மொழிபெயர்த்து நாதஸ்வர வித்வான்கிட்ட சொல்கிறார். ஒன்றும் இல்லை, உலகம் முழுவதும் பிணக்காடாக கிடக்குது. யாருடைய மனசில் தோணுது? அந்த வெள்ளக்காரர் மனசில் தோணுது. எப்படி தோணுது? உலகம் முழுவதும் பெனக்காடாக திருகுது, ஒரே இறைச்சல், ஒரே கூச்சல், ஒரே அடிதடி, புயல் வீசி மரங்களை முறிக்கிறது, அலை உயர உயர எழுந்து குடிசைகளை மூழ்கடிக்கிறது, இடி விழுந்து சாலையின் மரங்கள் பட்டு போன, கட்டளை இடிஞ்சு விடு, எங்கே பார்த்தாலும் ஒரே இறைச்சல். இந்த போர்க்களத்தில் இந்த இறைச்சலில் நான் உங்களுடைய வாசிப்பில் அமைதியை பார்க்கிறேன், அமைதியை பார்க்கிறேன், அமைதி அமைதி, அதை தேடித்தான் நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி குழந்தையை போல சிரித்து கொண்டு நினைச்சதை சொல்ல முடியாமல் தடுமாறினா என்ற செய்தியை அவர் சொல்லி முடித்த உடனே மெதுவாக இந்த இறைச்சல் தேய்ந்து இந்த பிரளய கூச்சலும் இறைச்சலும் மெதுவாக அடங்கி தேய்கிறது. இப்போ தான் அந்த கதையினுடைய முடிப்பு முடிக்கு வர்றார். அந்த முடிப்பும் சிறுகதையில் முக்கிய என்ன சொல்கிறார், ஓர் அமைதியை என் உள்ளத்தில் எழுகிறது, இனிமேல் இந்த இறைச்சலும் சத்தமும் யுத்தமும் என்னை தொடாது, நான் எழுந்து விட்டேன் அறவே கேட்காத உயரத்திற்கு, மேகங்களுக்கும் புயலுக்கும் அப்பால் உள்ள உயர்வுக்கு எழுந்து அமைதியைத்தான் கடைசி லட்சியமாக இந்த பாட்டு இறைஞ்சுகிறது. அப்படியா என்று போஸ்கோவும் சமைந்து போய்விட்டான். செய்திதான் இது.
நாதத்துக்கு சொல்லவா வேண்டும், எந்த வரம்பையும் நீ கடந்த செய்தியை அது கொடுத்து விடும் என்றான் அவன். ஆக அப்ப வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சஞ்சலம், எவ்வளவு பெரிய மன குழப்பங்கள், எவ்வளவு பெரிய இறைச்சல்கள் இருந்தாலும் மன அமைதியை தருவது சாஸ்திரீய சங்கீதம்தான், அதாவது செவ்வியல் இசைதான். அந்த செவ்வியல் இசையிலே கலந்து விட்டவனுக்கு வேறு ஒன்றும் அவனுக்கு தோன்றாது. ஆகையினால்தான் இறைவனை பாடும்பொழுது சுந்தரர் சொல்லும் பொழுது ஏழிசையாய் இசைப்பயனாய் என்னுடைய தோழனுமாய் என்று சுந்தரர் அவர்கள் அந்த ஏழிசையாய் என்ற இறைவனை பாடியிருக்கிறார். அதே போல ஞானசம்பந்தர் பண்ணோடு தமிழப்பாய் பன்னிடை தமிழொப்பாய் பழத்தில் சுவை ஒப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். நாவுக்கரசர் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆக அனைவருமே இசையிலே லயித்து அவர்கள் சொன்னார்கள் என்றால் இசையும் பிரம்மமும் ஒன்று, பிரம்மம் வேறு இசை வேறு அல்ல, இரண்டுமே சமம் என்பதுதான் இங்கே சொல்ல வந்த செய்தி. அந்த பிரம்மத்தை எவன் தொடுகிறானோ அவன் மன அமைதியை அடைகிறான், அப்படி இல்லாதவன் அமைதியை அடைய மாட்டான் என்ற செய்தியை இங்கே ஜானகிராமன் அவர்கள் தஞ்சாவூர் மண்ணுக்காரராகினாலே அந்த தஞ்சாவூர் மண்ணை அப்படியே புடம்போட்டு எடுத்து நமக்கு மனம் மலர வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த செய்தியை சொல்லி இதுதான் செய்தி என்ற தலைப்பிலே அமைந்த செய்தி என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.